இப்போ ஃபீட்டல் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் போதே கணவனும் மனைவி எங்ககிட்ட வரணுன்றாங்க நம்ம தற்காப்பாக இருக்கணும் அவேர்னஸ் போகணும் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வராதுன்ற மெத்தனம் இருக்கக்கூடாது குழந்தை வயிற்றில் இருக்கும்போது போது இப்போ நம்ம ஸ்கேனிங் பண்ணுவோம் அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் நம்ம ஏதாவது கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கேன்சர் அது மாதிரி வந்து இப்போ பெரியவங்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு இருந்தாலுமே இப்போ சொல்லிட்டு முப்பது சதவீதம் ஆங்களுக்கு புத்தகம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை எந்த அறிகுறியுமே காட்டலை மூணு வகையான ட்ரீட்மெண்ட் ஒன்று அறுவை சிகிச்சை இன்னொன்று அந்த கதிர்வீச்சு மூணாவது மருத்துவ ரீதியான சிகிச்சை நிறைய மருத்துவ ரீதியான குறிப்பிட்டு சொல்கிறேன் சார் இப்போது கேன்சர்னாலே இந்த மூவிஸோட ஒரு இன்ஃப்ளூன்ஸும் தெரியல கேன்சர் வந்துவிட்டாலே டெத்து தான் அப்படின்ற ஒரு மித்து இருக்குது சார் அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சார் அது உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது மித்து தான் அதாவது என் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாற்பது வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறாங்க இட் இஸ் ட்ரூ நாற்பது ஐம்பது வருஷம் முன்னாடி வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் அவ்வளோ கிடையாது ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அப்போது கேன்சர் வந்தவங்க நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்கிறது உண்மை ஆனால் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெடிசின்லேயே நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது மேக்சிமம் வளர்ச்சி வந்து இந்த ஃபீல்டில் தான் அப்படின்னு சொன்னால் மெடிசின்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு விதமான ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் சர்ஜரி எதுவாக இருக்கட்டும் அதனால் இப்போ என்ன இருக்குன்னா லாட் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ என்னுடைய பேஷன்ஸே நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் பையன் இருபது வருஷம் முன்னாடி கேன்சர் ட்ரீட் பண்ண பேசலாம் வந்து இங்கே வந்துட்டு நல்லாயிருக்குன்னு டாக்டர் சொல்லி போகிறாங்க தி ஆர் கமிங் ஜஸ்ட் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நானே வரவானு சொல்லுவேன் இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு தி லைக் டு கீப் த ரிலேஷன்ஷிப் ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்வைவல் வந்து மற்ற டிசீசஸ் மாதிரி இட் இஸ் வெரி குட் அதாவது ஃபேட்டல் அதாவது இறப்பு ஏற்படுத்தக்கூடிய இருந்து மாறி வந்து இப்போ வந்து கிரானிக் டிசீஸ் இப்போ நீங்கள் நான் இதான் எல்லா பேசியும் என்ன சொல்லுவேன்னா இப்போ நீங்கள் மற்ற எல்லா பெரிய வியாதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சுகரு ப்ரெஷரு ஹார்ட்டு கிட்னி இதில் எதுலேயுமே கியூர் கிடையாது இதில் எதுலேயுமே கியூர் கிடையாது வந்தால் வாழ்நாள் பூரா ட்ரீட்மெண்ட் தான் அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படலை இதில் மட்டும் கியூஆர் கியூர்னே ஆலையீங்க உங்களுக்கு வந்து உயிர் போகாது நீங்கள் வந்து வீட்டில் இருக்கலாம் வேலைக்கு போகலாம் குடும்பத்தோடு இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால் க்ரானிக் டிசீஸ் ஆகி போச்சு இப்போ அது விரும்ப அதாவது எஸ்பெஷலி வந்து ஆரம்ப கட்டத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல் க்யூரே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மற்ற நோய் மாதிரி கூட கிடையாது ட்ரீட்மெண்ட் குடிச்சா அதோட ஓவர் அதுக்கப்புறம் மெடிசன் கிடையாது ஒன்றும் கிடையாது மற்ற நோயெல்லாம் லைஃப் டைம் மெடிசன் ஸோ அப்படி பார்த்தா இன் சா லாட் ஆஃப் இஸ் அ பெட்டர் டிசீஸ் ஆனால் இன்னுமே கேன்சர்னால் ஒரு காஸ்ட்லிஸ்ட் டிசீஸ்ன்னு ஒரு பேஜ் இருக்குது சார் அதை பற்றி இல்லை காஸ்ட் சரி காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ரெண்டு மூணு விஷயங்கள் பிப்பூரிச்சிங்க ஒன்று வந்து காஸ்ட்றது இட்ஸ் அன் ஆர்ட்டிஃபிஷியல் திங் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சரவணபான தோசை சாப்பிட்டிங்கன்னா இருபது ரூபானா மெரிடின தோசை சாப்பிட்டா இரநூறுபான்வான் ஆக்சுவலாக சரவணபான தோசை மேபி பெட்டர் ஆல்சோ பட் அந்த சிச்சுவேஷனுக்கு தட் இஸ் த காஸ்ட்டு ஸோ அதை மாதிரி காஸ்ட்றது ஆர்ட்டிஃபிஷியல் இது இட் இட் இஸ் நாட் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் தட் மெடிசன் திங் அது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அமௌண்ட் அவ்வளோதான் ரெண்டாவது நம்ம வந்து எதை காஸ்ட்லியும் சொல்கிறோம் நமக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கு அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா காஸ்ட்லியும் சொல்லுவோம் ஆமாம் இப்போ எனக்கு ஆயிரம் ரூபாய் காஸ்ட்லினா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் காஸ்ட்லியாக இருக்கலாம் அது ஒரு கண்ணோட்டம் தான் சார் மூணாவது நான் சொன்ன மாதிரி இது வந்து நிறைய காஸ்ட் ஆரம்பத்தில் இருந்தாலும் பெரும்பாலும் வந்து அது ஒரு கோர்ஸ் அப்படி தான் இருக்கும் இப்போ மற்ற நோய்கள் அப்படி நான் உதாரணத்துக்கு சொன்னேன் உங்களுக்கு சுகர் ப்ரெஷர்லாம் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு சராசரியாக ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அந்த மாதிரி மருந்துக்கே போகும் அப்படி இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு முப்பது வருஷம் அப்படின்னு கல்குலேட் பண்ணி பாருங்கள் இது இல்லாமல் அவங்களுக்கு அந்தந்த நோய் சார்ந்த வேறு பிரச்சனைகள் வரும் கிட்னி பிரச்சனையே வரும் ரத்த ஓட்ட பிரச்சனையும் வரும் எல்லாமே வரும் அதுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் செக்அப் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நம்ம சேர்க்குறது இல்லை புரியுங்களா அப்படி பார்த்தீங்கன்னா ஓவராலாக காசு ஒன்றும் அவ்வளோ இருக்காது ரெண்டாவது காரணம் வந்து எல்லா மருந்துகளுமே வெளிநாட்டில் தான் இது பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அந்த பேட்டன் பீரியட்னு ஒன்று இருக்குது முதல்ல ஒரு அஞ்சு வருஷம் அப்போ அவங்க போட்ட முதல்ல அப்போ தான் எடுக்க முடியும் ஒரு மருந்தை வந்து நீங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்துலேருந்து கண்டுபிடிச்சி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னா சுமாராக பத்து வருஷம் ஆகும் பத்து வருஷத்தில் பல செலவுகள் இருக்குது அதை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய சேஃப்டி அதனுடைய எஃபிகசி கிளினிக்கல் ட்ரையல் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் ஸோ அந்த காசெல்லாம் வந்து கடைசியில் மருந்தில் சேர்க்குறாங்க மருந்து தயாரிக்க தயாரிக்க வேலை கம்மியா இருந்தாலும் இந்த இது போட்ட காஸ்ட் அதுக்கு சம்பளம் கொடுத்தது அதுக்கு இது செட்டப் பண்ணது லேப் செட்டப் பண்ணது அந்த காஸ்ட்லாம் அவங்க ரெண்டாவது அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா யார் வேணா இந்த மருந்து தயார் பண்ணலாம் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் இருந்த மருந்து நான் அஞ்சாயிரம் பண்ணுவான் புரியுங்களா ஏன்னா இப்ப காம்படிஷன் வந்துச்சு எல்லாரும் தயார் பண்றாங்க சோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ல காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் அப்புறம் இறங்கிடும் ஏன்னா நமக்கு ஒரு பெரிய லக்கு என்னன்னா நம்ம நாட்டுல வந்து இந்த ஃபார்மா கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது நாமளே தயாரிக்கிறோம்னா பல நாடுகள் அது கிடையாது எல்லாமே அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வர வளிக்கிறாங்க ஓகே அப்படி இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளிநாட்டிலேருந்து வர மாதிரி தான் குறைஞ்சிது வில ஸோ அந்த ஒரு காலகட்டத்துக்கு தான் அப்படி இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை நான் பார்க்கல இப்போ டாப் மோஸ்ட் ஒரு ஃபைவ் கேன்சர் பற்றி அதை சொல்ல முடியுமா சார் அது டாப் மோஸ்ட் ஃபைன் பார்த்தீங்கன்னா இதில் மூணு கேட்டகரி இருக்குது ஒன்று ஆண் ஒன்று பெண் மூணாவது குழந்தைகள் ஓகே இதில் மூணுலேயுமே கம்ப்ளீட்டாக வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் இப்போ ஆண்கள்னு பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம நாட்டை தான் சொல்றேன் அதுவும் நாடுக்கு நாடு வித்தியாசம் இருக்கும் நம்ம நாட்டிலேயே கூட வேற வேற பகுதிகளுக்கு போனா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பட் இந்தியா இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள்ல வந்து இந்த தலை மற்றும் கழுத்து சார்ந்த பகுதின்னு சொல்லுவாங்க ஹெட் அண்ட் நெக்குன்னு அது ஏன் சேர்த்து சொல்றாங்கன்னா இது நான் சொல்றது வந்து வாயில உதடல நாக்குல கன்னத்துடைய ப உள்பகுதி தொண்டை குரல் வளையம் எல்லாம் சேர்த்துதான் சொல்றது ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரே மதியான கேன்சர் தான் வரும் ட்ரீட்மெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அவுட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் சேர்த்து சொல்றது முக்கியமாக புகையில் அது ஸ்மோக்கிங் மட்டும் இல்லை வாயில் மிளகிற புகையிலும் கூட ஸோ இது நம்பர் ஒன் நம்ம நாட்டில் ஆண்களில் பார்த்தீங்கன்னா அடுத்து மூணு நாலு வரிசையில் பார்த்தீங்கன்னா பெருங்குடல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் இதெல்லாம் தான் ஆண்களில் ஜாஸ்தி இருக்கும் பெண்களில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து மார்பகம் ரெண்டாவது இந்த வாய் வாய்ப்பகுதி செர்வீக்ன்னு சொல்லுவாங்க அது நம்பர் டூ பெண்களில் வந்து இந்த தைராய்டு நோய் இருக்க களத்தில் அதில் வரும் அப்புறம் இந்த ஓவரின் இருக்குது இந்த முட்டை உருவாக்குற அதில் வரும் இறைப்பையில் வரும் ஸோ இவங்களுக்கு வந்து பெண்களில் இதுதான் ஜாஸ்தி வரும் குழந்தைங்களுக்கு இது ரெண்டுமே வராது குழந்தைங்களுக்கு தனிப்பட்டது குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசை மட்டும் இரும்பு சார்ந்த புற்றுநோய் ரத்த புத்து நோய் மூளை புற்றுநோய் கண்ணில் புற்றுநோய் இதெல்லாம் தான் குழந்தைகள ஜாஸ்தியாக வரும் சரி இது மூணுமே வேறு வேறு பெரிய இது ஒன்றும் கம்பேர் பண்ண முடியாது ஓகே சார் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்குது சார் அது ரெண்டு விதமான காரணங்கள் சொல்லலாம் ஒன்று வந்து நம்ம வாழ்க்கை முறை கண்டிப்பாக சுற்று சூழ்நிலை என்வைரன்மெண்ட்டு இது முக்கியம் இதுதான் ஆக்சுவலாக வந்து மக்கள் பயப்படுற மாதிரி பரம்பரையாக வரப்புற்றுணை வந்து ரொம்ப கம்மி ஒரு பத்து பர்சண்ட் அதுதான் ரெண்டாவது காரணம் அது ஒரு பத்து பர்சண்ட் தான் இருக்கும் பட் பெரும்பாலும் வந்து வாழ்க்கை முறை சார்ந்த புற்றுநோய்கள் அது பல காரணங்கள் இருக்குது புகையில இருக்குது மதுபானம் இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவே வந்து நாளில் ஒரு கேன்சர் வந்து தான் வருது தவறான உணவு தவறான அளவு தவறான நேரத்தில் சாப்பிட்றது வந்து புற்றுநோய் விளையாடிக்கும் அது இல்லாமல் நமக்கு நிறைய இந்த கலப்படம் இருக்குது காற்றில் மாசு இருக்குது இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது அதான் சொன்னேன் வாழ்க்கை முறை சுற்றுச்சூழல் ஓகே சார் இப்போ பெரியவங்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு இருந்தாலுமே இப்போ குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கண்ணில் வருதுன்னு சொல்லிட்டு அது வர காரணம் என்ன அது அவங்களுக்குலாம் மோஸ்ட்லி இந்த ஜெனட்டிக் அதாவது இந்த ஜீன் மாறுதல்கள் வந்து அந்த உருவாகும் போதோ சிலதெல்லாம் வந்து அதுவும் பரம்பரையாக வரலாம் மாற்றங்கள்னால அதனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு புற்றுநோய் ஓகே சார் இப்போ குழந்தை வயத்தில் இருக்கும்போது இப்போ நம்ம ஸ்கேனிங் பண்ணுவோம் அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் நம்ம எதாவது கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கேன்சர் அது மாதிரி வந்து கண்டுபிடிக்க முடியுமா சார் சிலதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அதாவது நம்ம நாட்டில் வந்து நான் இன்ஃபேக்ட் நான் என்னுடைய ஒரு நண்பர்கிட்ட பேசிட்ருந்தேன் இப்போ வந்து ஃபீட்டல் மெடிசின்னே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போதே கனவுமனி எங்ககிட்ட வரணுன்றாங்க ஓகே அப்படின்னு சொன்னால் அவங்களை முதல்லயே வந்து அந்த கணவன் மனைவி கணவன் ஸ்கிரீன் பண்ணுவாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்தான் என்னென்ன ரிஸ்க்கு அந்த இந்த மாதிரி வ வரக்கூடிய மாற்றுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன ப்ரிகாஷன் இருக்கலாம் சொல்லுவாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட டெஸ்ட்டு நம்ம வந்து அந்த கருவிலையும் டெஸ்ட் பண்ணலாம் அது மாதிரி பல வழிமுறைகள் இன்னைக்கு இருக்குது ஆனால் அதெல்லாம் மக்கள் ஃபாலோ பண்ணாததுனால நிறைய இது வந்து டிடெக்ட் ஆகாமல் போகுது முக்கியமாக வந்து இப்போ உள்ளூரில் வர கர்ப்பம்லாம் வந்து நிறைய டெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க சின்ன சின்ன ஊர்ல இருக்கிறதுலாம் அதுக்கு வசதி இருக்காது பெரிய ஊர்ல போய் போயிருக்கா பண்ண மாட்டாங்க இப்ப நம்மள மாதிரி பெரிய நகரத்தில் இருக்கிறவங்க பண்ணிக்கிறாங்க படிச்ச லேடிஸ் பண்ணிக்கிறாங்க மற்றவங்கலாம் பண்றது இல்லையா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது டாக்டர்கிட்ட போவாங்க தவிர சாதாரணமா வந்து ரெண்டாவது நம்ம ஊர்ல வந்து காசு செலவு பார்ப்பாங்க வேற இருக்குது இப்போ டெஸ்ட் பண்ணோன்னா சொன்னா எங்க யாரு யாருலாம் எனக்கு வேண்டாம் அப்படின் நிறைய மெத்தனம் இருக்கு அது மாதிரி பல காரணங்கள் இருக்கு கேன்சருக்கு என்னென்ன இருக்கு சார் மொத்தமாக சொல்லணும்னா மூணு வகையான ட்ரீட்மெண்ட்டு ஒன்று அறுவை சிகிச்சை இன்னொன்று அந்த கதிர்வீச்சு மூணாவது மருத்துவ ரீதியான சிகிச்சை ஏன் மருத்துவ ரீதியான சிகிச்சைன்னு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா மக்கள் மனசில் ஒரே ஒரு வார்த்தை தான் தெரியும் இந்த கீமோ தெரப்பின்ற ஒரு வார்த்தை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சைன்றது கீமோ தெரப்பி ஒரு பகுதி தான் வேறு ரெண்டு முறைகள் இருக்குது ஒன்று வந்து டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்கிறோம் அதாவது நோயை மட்டும் தாக்கக்கூடிய மருந்து அது இப்போ ஒரு கலந்த ஒரு பயன் தான் இருக்குது சரி அது ஏன் நமக்கு இப்போ தெரியுதுன்னாக்கா இந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம டெக்னாலஜி வளர்ந்து இந்த கேன்சர் செல்லு இருக்குது பார்த்தீங்களா அந்த செல்லில் அந்த அணு அளவில் என்ன நடக்குது ஏன் அந்த செல் பிரியுது ஏன் அந்த செல் வந்து ஒரு ரத்த ஓட்டத்தில் போகுது இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி ஒரு இருபது வருஷம் முன்னாடி தான் நமக்கு தெரியும் ஓகே அப்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த சிக்னலிங் பார்த்துவேன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இந்த இதை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டால் அடுத்துட்டு இருக்கிறோம் அது ஸ்டிம்லே அடுத்துட்டு அப்படி ஒரு ரிலே மாதிரி அந்த கேன்சர் அணுக்கள்லாம் இருக்குது அப்போ அந்த ரிலே பிளாக் பண்ணிட்டா அது ஒர்க் ஆகாது அப்படின்னா வளராது பரவாது அந்த மாதிரி பெரும்பாலும் மாத்திரை தான் சிலதெல்லாம் பெரும்பாலும் மாத்திரை தான் அப்போ அது என்ன ஆகுனா அந்த புற்றுநோய் அணுக்களை மட்டும்தான் தாக்கும் ஸோ டார்கெட் டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லுது அது சில நோய்களில் பார்த்தீங்கன்னா அது கீமோ விட ரொம்ப சிறப்பான வகையில் வேலை செய்யும் கீமோ தெரப்பியோட பக்க விளைவில் இருக்காது ஸோ இது ஒரு வகையான சிகிச்சை இன்னும் சமீபத்துல பார்த்தீங்கன்னா இம்யூனோ ஒன்னு ஒன்று வந்திருக்கு ஆனால் எங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும் அதாவது வந்து ஒருத்தருடைய நம்ம இப்ப எல்லாருமே ஸ்போ பண்றோம் எல்லாருக்கும் போட்டுங்க வரது கிடையாது இங்கே நம்ம எல்லாருமே வந்து மாசு உள்ள காற்றை சுவாசிக்கிறோம் கலப்படம் இருக்கிற உணவு சாப்பிட்றாங்க எல்லாரும் கேன்சர் வருது இல்லை அப்ப ஏன்னா அவங்களுடைய தடுப்பு சக்தி வந்து அவங்களுக்கு உதவுது இந்த கேன்சர் ஆரம்பிக்கும் போதே அதை அழிச்சிருது இந்த புற்றுநோய் வர பேஷண்ட்டுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பகுதி அந்த தடுப்பு நோய் தடுப்பு சக்தியுடைய பகுதி வந்து பிளாக் ஆகிடுது இப்போ இந்த இம்யூனோதெரப்பின்றது வந்து என்ன பண்ணோம்னா அந்த நோயாளுடைய அந்த தடுப்பு சக்தியை வந்து அதிகரித்து அது மூலமாக நோய் குறிக்கிறது இப்போ அதுவும் ஒரு சமீபத்தில் கண்டுபிடிச்சப்பட்ட ஒரு சிகிச்சை பல புற்றுநோய்களுக்கு இது பொருந்தும் அதாவது மருத்துவ ரீதியான சிகிச்சைன்னு சொன்னேன் ஏன்னா அதில் வந்து பல வகையான சிகிச்சைகள் இப்போ இருக்குது கேமோதெரப்பி மட்டும் கிடையாது ஓகே சார் ஆனால் இப்போ கீமோதெரப்பி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா சார் சிகிச்சை சில நோய்கள் இன்னைக்கும் அதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சில நோய்களில் இப்போ அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வைக்கலை ரெண்டாவது இதே சமயத்தில் நான் இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது வந்து மக்களுக்கு இருக்கிற பயம் வந்து ஒரு தேவையில்லாத பீதி ஏன்னா வந்து இன்னும் சொல்ல போனால் அறுவை சிகிச்சையிலையோ கதிர்வீச்சிலோ வர மாற்றங்கள் வந்து அப்படியே தான் இருக்கும் நிரந்தரமாக இருக்கும் இப்போ நீங்கள் அறுவை சிகிச்சையில போகிறத்தருடைய கால் எடுத்துட்டீங்கன்னா அந்த கால் போனது போனது தான் அவருடைய இறைப்பை எடுத்துட்டீங்கன்னா இறைப்பை போனது போனதான் அப்போ அதனால உள்ள விளைவுகள் நாங்கள் வாழ்நாள் பூரா சந்திக்க வேண்டியிருக்கும் உதாரணத்துக்கு இப்போ இறைப்பை எடுத்துட்டா முன்னே போல மூணு வேலை சாப்பாடுன்றது நடக்காது அந்த மாதிரி எந்தெந்த உறுப்பை எடுக்கிறமோ அதனுடைய விளைவு வாழ்நாள் பூரா சந்திக்க வேண்டியிருக்கும் கதிர்வீச்சு பண்ணாலும் அதே தான் இப்போ நீங்கள் வாயில் வந்து கதிர்வீச்சு வச்சிங்கன்னா இந்த எச்சல் சொருக்கிறது போயிடும் வாய் வாய்க்காய்ஞ்சு போயிடும் அப்போ அவங்களுக்கு சாப்பிட்றது மெல்றது எல்லாமே பிரச்சனையாயிரும் கீமோ தெரப்பியில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்க விளைவுகளும் எல்லா பக்க விளைவுகளும் கீமோ தெரப்பியை நிறுத்தினா பழையபடியாகிடும் நிரந்தரமான விளைவுகள் கிடையாது ஆனா அந்த ஒரு காலகட்டம் நாலு மாசம் ஆறு மாசத்துக்கு தான் மக்கள் ஏன் அவ்வளோ தெரியாது முடி கொட்டுறது அது எனக்கு ஆக்சுவலாக சில சிரிப்பே வரும் ஏன் எதுக்கு கவலைப்படுறாங்க ஏன்னா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மத சார்ந்த வழிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முடி எடுக்கிறாங்க திருப்பதி போகிறாங்க பயணி போகிறாங்க அவங்களாம் கவலைப்படலையே ஏன் ஆறு மாசத்துல வருது இதுலேயே அப்படிதான் ஹிமோதெரப்பின்னு எடுத்தினா முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வரும் அதே மாதிரி வரும் இது வரைக்கும் நான் இப்போ நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த ஸ்பெஷாலிட்டியிலே இருக்கிறேன் இப்போ முடி திரும்பி வரலன்னு சொன்ன பேஷண்ட்டு நான் பார்த்ததில்ல எல்லாருக்கும் வரும் அப்போ இந்த ஒரு ஆறு மாதம் முடி போகுதேன்றதுக்காக ஏன் இவ்வளோ மாஞ்சி போகிறாங்கன்னு தெரில அது ஆரோக்கியத்தையும் பாதிக்காது முடியப்படுத்த மட்டும் இல்லை நமக்கு ஆரோக்கியத்துக்கு எந்த விதத்துலையும் உதவாத ஒரு உறுப்பு ஆமாம் உதவாத ஒரு உறுப்பு ஆனால் அதுக்கு தான் மக்கள் பயப்படுறாங்க கவலைப்படுறாங்க ஆனால் நான் அவங்கள மட்டும் குற்ற சொல்ல மாட்டேன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நான் குற்ற சொல்லுவேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரு வேண்டாத ஒரு பிரஜி இப்போ நீங்க வந்து நான் இன்னைக்கு அது என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை மாதிரி சின்ன பெண்கள் கல்லூரி பெண்கள்லாம் வந்து நாங்கள் வந்து முடியை எடுத்துட்டு வந்து புற்றுநோய் நோயாளிகளுக்கு செயற்கை இது பண்ணுறதுக்காக கொடுக்கறோன்றாங்க நான் சொல்றேன் அவங்க எல்லாம் எப்படி ஹீரோயின் இவங்கெல்லாம் எப்படி பரிதாபத்துக்குரியவங்க ரெண்டும் மொட்டை மொட்டை தானே அப்போ இந்த இவங்களை நம்ம ஈடுபடுத்தாம இருந்தா அவங்களுக்கு அத செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் உடம்பு சரியில்ல போல இருக்கு அப்படின்னு விட்டுட்டா பிரச்சனை இல்ல அதை விட்டுட்டு உனக்கு என்னாச்சு உனக்கு இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணதுனாலதான் அவங்களும் இது ஒரு தேவையில்லாத ஒரு பயம் ஓகே சார் அதே மாதிரி இன்னொரு பயம் என்னன்னா கேன்சர் இருக்குன்னு சொல்லுவோம் சார் அதுக்கு இப்போ மார்பகத்தை வெற்ற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் பேசிக்கான ஒரு செக்கப்பே பண்ணாமல் இருக்காங்க அவங்களுக்கு எதாவது ஒரு தென்பட்டாலுமே அதுவுமே அதை பற்றி கொஞ்சம் இதுவுமே வந்து என்னை பொறுத்த மட்டும் இது கொஞ்சம் பார்ட்லி செல்ஃப் இன்டியூஸ் அதாவது வந்து நம்ம தற்காப்பாக இருக்கணும் அவேர்னஸ் போகணும் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வராதுன்ற மெத்தன் இருக்கக்கூடாது ரெண்டாவது உங்களை மாதிரி சின்ன பெண்களே வந்து சின்ன வயசுலேருந்து அதாவது சுமார் ஒரு இருபது வயசுலேருந்து வச்சுக்கலேன் இந்த மார்பக சுய பரிசோதனைன்னு ஒன்று இருக்குது அதாவது நீங்களே உங்களுடைய மார்பகத்தை டெஸ்ட் பண்ணிக்கிறது இது மாதத்தில் ஒரு வாட்டி பண்ணணும் அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா சராசரியாக ஒரு பெண்மணி நம்ம சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நார்மல் ப்ரெஸ்ட் எப்படி ஃபீல் ஆகுனே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அது அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக் வேல அதை பரிசோதனை பண்ணுறதில்ல அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது அந்த மாதிரி பண்ணாக்கா அந்த சிரமம் எப்படி இருக்கும் அடியில் எப்படி இருக்கும் அதனுடைய ஃபீல் எப்படி இருக்கும் டெக்ஸ்டர் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு மைண்டும் நல்லா பதிஞ்சிடும் அப்படி பதியும் போது என்ன ஆகுனா இன்றைக்காவது ஒரு அப்நார்மலாக ஏதாவது சாதாரணமாக ஏதாவது இருந்ததுன்னா உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆமாம் அப்படி வரும்போது ஒரு மருத்துவர் அணிக்கு இதை எதாவது பயப்பட வேண்டிய விஷயமா இல்லை விட்டுடலாமான்னு கேட்டுக்கலாம் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மருத்துவர் அணிக்கு அவரையும் பரிசோதனை செய்ய சொல்லலாம் இப்படி செஞ்சுட்டு இருந்தால் இதனுடைய பெரிய அனுகூலம் என்னன்னா ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பாக ஸோ ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சா நீங்கள் சொல்கிற மாதிரி மார்பு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த கட்டியை மட்டும் எடுத்தால் போகிறோம் அது இப்போ இருக்கிற நவீன அறுவை சிகிச்சை முறைகளை பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்டயே நிறைய லேடிஸ் இருக்காங்க அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது மார்பு டக்குன்னு பார்த்தா தேடணும் தழும்பு தேடணும் அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருப்பாங்க கட்டி எடுத்துருப்பாங்க நல்லா இருக்காங்க மார்பு நார்மலாக தான் இருக்கும் பார்த்தா புரியுங்களா ஸோ அதெல்லாம் இன்றைக்கி முடியும் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் வரணும் அதே மாதிரி நாற்பத்தஞ்சு வயசு மேலே உள்ள பெண்மணிகளுக்கு அதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங்கே இருக்குது மேமோ ஒரு சிறப்பு எக்ஸ்ரே இருக்குது அதையும் வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சாக்கா இதே மாதிரி இந்த ஒரு சென்டிமீட்டர் அந்த மாதிரி கால அந்த கட்டத்துலேயே வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகே கண்டுபிடிச்சா அந்த மார்பகத்தையும் முழுசாக எடுக்க வேண்டியதில்லை நூறு சதவீதம் கியூரம் பண்ணிடலாம் ஓகே சார் இப்போ பெண்களுக்கு எப்படி பிரஸ்ட் கேன்சரோ அதே மாதிரி ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர்னு ஒன்று இருக்குது ஸோ அதுக்குமே அவங்க கூச்சப்பட்டு இருக்காங்க இது வெளில நான் எப்படி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் ப்ராஸ்டேட் வந்து ஆக்சுவலாக வந்து மார்பகத்தோட கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா ஒன்று வந்து பெரும்பாலும் வயதான ஆண்களுக்கு தான் வரும் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேல தான் வரும் அது நம்பர் ஒன் யாராவது மார்பக புற்றுநோய் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன அதை முப்பது வயசுலேயே கூட வருது சரி ரெண்டாவது மா அது பராஸ்டேட்டை பொறுத்த மட்டும்ல இல்லை வயதானவர்களுக்கு வர்றதுனால ப்ராஸ்டேட் புற்றுநோய் இருக்கிறவங்க எல்லாம் ப்ராஸ்டேட் புற்றுநோயில் இறக்கிறது இல்லை இன்னும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே பல காரணங்களுக்காக இறக்கலாம் இருதய நோயினால் இறக்கலாம் பக்கவாதத்தினால் இறக்கலாம் பல வேறு வேறு பல காரணங்கள் இருக்குது அது கம்ப்ளீட்டிங் காசஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவோம் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஓகே அதாவது இப்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராஸ்டேட் புற்றுநோய் இருக்குன்னு தெரியாத வயதான ஆண்கள் வந்து நிறைய பேர் பல காரணங்களாக விபத்துலையோ நஷ்டமோ இறுதினோ பல இறந்தவங்களாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு முப்பது சதவீதம் ஆண்களுக்கு ப்ராஸ்டேட்டில் புற்றுநோய் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை எந்த அறிகுறியுமே காட்டலை சரி ஸோ ப்ராஸ்டேட் புட்டினை பற்றி அந்த அளவுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது அப்படின்னு சொன்னால் ஏன்னா அது வந்தாலுமே அதனால இறக்க போறாங்கன்னு கிடையாது அதனுடைய பிஹேவியரும் வந்து பிரஸ்ட்டு மாதிரி கிடையாது சில பேருக்கு அப்படியே குய்ட்டாகவே இருக்கும் பல வருடங்களுக்கு ஒன்றும் பண்ணாது அதுக்கு சில அறிகுறிகள்லாம் இருக்குது அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கூட பண்ண மாட்டோம் ப்ராஸ்டேட் கேன்சர் கண்டுபிடிச்சவங்க கூட ட்ரீட்மெண்ட் கிடையாது ஃபாலோ அப் பண்ணும் ஓகே அது எப்போ எங்களுக்கு வளரும்னு ஒரு அறிகுறி இருக்குதோ அப்போ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ரெண்டாவது அதுக்கும் வந்து ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சா பூர்ணமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் இன்றைக்கி இருக்குது அதுக்கும் பயப்பட வேண்டியது கிடையாது ஓகே சார் தென் அடுத்ததாக வந்து என்னென்னா அந்த பிளட் கேன்சர்னு ஒன்று இருக்குது சார் இப்போ நம்ம மற்ற இடத்துல வருது ஒரு ஆர்கனை அஃபெக்ட் பண்ணதுனால் அது ஓகே ஆனால் பிளட் நம்ம ஃபுல் பாடியிலும் அது தான் இருக்குது ஸோ அது அது பற்றியான பயம் இன்னும் அதிக அதிகமாக இருக்குது சார் ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து சார் அது பிளட்டும் வந்து ஒரு உறுப்பு தான் இட்ஸ் என்ன சொல்ல லிக்விட் இது மூவிங் ஆர்கன் உறுப்பு தான் இந்த பிளட்டு கேன்சர்னு பெரும்பாலும் சொல்கிறது வந்து நம்ம ரத்தத்தில் வந்து பல அணுக்கள் இருக்குது பல வகையான எல்லா அணுக்களுமே வந்து ரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் எல்லாமே வந்து இந்த மஜ்ஜையில் தான் உருவாக்கப்படுகிறது போன் மேரம் சொல்லுங்க எலும்புடைய நடுப்பகுதி அது வேற எலும்பு வேற ஸோ அது வந்து எலும்பு மஜ்ஜைன்றது அது ஒரு உறுப்பு எலும்பு நடுவில் இருக்குது அங்கே வந்து இந்த சிகப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் அந்த மாதிரி பல வகையான அணுக்கள் ஆனால் மக்கள் பொதுவாக புத்துணை ரத்த புத்துணோயின்னு சொல்லும்போது அதில் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் வந்து இந்த அணுக்களுடைய புற்றுநோய் தான் மொத்த இரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் சார்ந்தது கிடையாது அந்த வெள்ளை அணுக்கள் சார்ந்த புற்றுநோயிலேயே வந்து பல வகைகள் இருக்குது பொதுவாக சொன்ன அக்யூட்டு கிரானிக்குன்னு ரெண்டு வகை இருக்குது அக்யூட்டுன்னு சொல்றது வந்து ஒரு வீரியம் கூடிய ஒரு நோய் அதை உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா உயிரிக்க ஆபத்து விளைவிக்கும் அதே சமயத்துல இந்த கிரானிக்கா இருக்கிறது வந்து நான் ஏற்கனவே ப்ராஸ்டேட் சொன்ன மாதிரி பல கட்டங்களில் ட்ரீட்மெண்ட்டே கூட வேண்டாம் பேஷண்ட் பார்த்துட்டே இருக்கான் ரத்தி செக் பண்ணிட்டே இருக்கலாம் ஏதாவது பிரச்சனை போது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு எல்லாம் உயிருக்கு ஆபத்து கிடையாது இருபது வருஷம்லாம் கூட இருப்பாங்க அது தனி கேட்டகரி இந்த அக்யூட் புக்கீமியாவில் வந்து அதுலேயுமே வயசு சின்னவங்களுக்கும் வந்து பெரியவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது குழந்தைங்களுக்கு ரத்த புத்துணை வந்தால் எண்பது சதவீதத்துக்கு அதிகமாக பூர்ணமாக குணப்படுத்த முடியும் வயசானவங்களுக்கு அது குறையும் அந்த சதவீதம் குறையும் ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆயிரும் ஆனால் சிகிச்சை இருக்கு குணப்படுத்தலாம் பிரச்சனை என்னன்னா அந்த ரத்த புத்துணை வந்து பெரிய அறிகுறியெல்லாம் ஆரம்பத்தில் காட்டாது நிறைய ரத்த புத்துணை வந்து எதேச்சியாக கண்டுபிடிச்சா ரத்த புத்துணை சும்மா பிளட் கவுண்ட்டு செக் பண்ண போகிறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க பேஷண்ட் வர நல்லா தான் இருந்தேன் மெசேஜ் உரம் அடிச்சது ப்ளட் டெஸ்ட் போனேன் திடீர்னு பார்த்தா சொல்லிட்டாங்க அந்த மாதிரி ஆனால் ட்ரீட்மெண்ட் இருக்கு அண்ட் இந்த அக்யூட் கீமியா மட்டும் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அர்ஜென்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே சார் இப்போ செப்டம்பர் மாதம் வந்து கைனிக் கேன்சர் அவேர்னஸ் மந்த்தாக இருக்குது ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சார் அது முக்கியமா முக்கியமாக நம்ம பேச வேண்டியது இந்த கர்ப்பப்பயுடைய வாய்ப்பகுதி புற்றுநோய் அது ஏன் சொல்கிறேன்னா இருக்கிற எல்லா கேன்சர்லேயுமே நூறு சதவீதம் நூறு சதவீதம் தடுக்கக்கூடிய புற்றுநோய் இது தான் ஓகே ஆனால் நம்ம நாட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த தடுப்பு முறைகளை நமது பெண்மணிகள் வந்து கடைப்பிடிக்கலைன்னு அர்த்தம் அவேர்னஸ் இல்லை ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி மெத்தனம் ஏன்னா லேடி டாக்டர்ஸே கூட அந்த செக்அப் பண்ண மாட்டாங்க அவேர்னஸ் இருக்குது இருந்தாலும் எனக்கு வராதுன்ற ஒரு இது இப்போ ரெண்டு விதமான தடுப்பு முறைகள் இருக்குது இதுக்கு ஒன்று வந்து ஒரு தடுப்பு ஊசியே இருக்குது வேக்சின் மூணு டோஸ் போட்டாங்க குறைஞ்சபட்சம் பத்து வருஷமாவது பாதுகாப்பு கொடுக்கும் அது இல்லாமல் இந்த லேடி டாக்டர்கிட்ட போனால் இந்த பேப்ஸ் மேல ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஜெனிட்டல் ஏரியாவில் எடுத்து செக் பண்ணுவாங்க அது அந்த வாய் பகுதி புற்றுநோய் வரத்துக்கு முன்னால் உள்ள அறிகுறிகளை காட்டும் அது மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சா போகிறோம் பத்து பதிஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு இருபது வயசுல ஆரம்பித்து ஒரு அறுபது வயசு இருக்குன்னா நாற்பது வருஷத்தில் அதிக வருஷமாக ஒரு பன்னெண்டு டெஸ்ட்டு இன்டூ பதினஞ்சு நிமிஷம் அது எவ்வளோ நேரம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் கூட யாரும் செலவழிக்கிறது இல்லை இது எல்லாம் அரசாங்க மருத்துவமனையில் கூட இருக்குது ப்ரைவேட்டுக்கெல்லாம் போக வேண்டியது கிடையாது ஸோ காசு செலவும் கிடையாது ஆனால் பண்ணிக்கிறது இல்லை ஸோ இந்த அவேர்னஸ் நிச்சயமாக நாம் வந்து உருவாக்கணும் கண்டிப்பா சார் தென் வந்து இப்போ எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம் இருந்தாலும் கேன்சர்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் இப்போ நீங்கள் கைனிக் கேன்சருக்கு சொன்னீங்க அதே மாதிரி கேன்சரே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் சொல்லணும்னா ப்ரிவென்ஷன் வேறு ரிஸ்க் ரிடக்ஷன் வேறு இந்த ப்ரிவென்ஷன் நான் நான் சொன்ன மாதிரி சர்வீஸுக்கு பண்ணலாம் இந்த கல்லீரல் புற்றுநோய் இருக்குது அது இந்த ஹெப்படைட்டிஸ் பின்ற ஒரு வைரஸ்னால வருது ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டுக்கிட்டா ஹெப்படைட்டிஸ் பி வராது அப்போ அதனால அது சார்ந்த புற்றுநோய் வராது ஓகே அந்த மாதிரி ரெண்டு மூணு நோக்கி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரிவென்ட் பண்ண முடியும் மற்றதுக்கெல்லாம் வந்து ரெஸ்க் ரிடெக்ஷன் பண்ணலாம் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாம் சுற்று சூழ்நிலை வாழ்க்கை முறை சார்ந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்குது இது கெட்ட பழக்கங்கள் கூடாது புகையில எந்த வகையிலும் விக்கூடாது ஒரு வாட்டி ஒரு நாள் வாயில் மெல்றது இ சிகரெட் எதுவுமே எல்லாமே வந்து தீங்கி விளக்கக்கூடியது அதே மாதிரி மதுபானம் மதுபானம் வந்து சில பேர் சும்மா கொலஸ்ட்ராலுக்கு நல்லது அப்படின்ற செய்திகள்லாம் பரப்புகிறாங்க ஆக்சுவலாக வந்து மதுபானம் வந்து பல புற்றுநோய்கள் முக்கியமாக வந்து நம்மளுடைய அந்த தீரண சக்தி சாய்ந்த புற்றுநோய்கள் வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ள எல்லா உறுப்புகளும் கல்லீரல் இந்த கணையம் உறுப்பட எல்லா உறுப்புகளும் புற்றுநோய் உருவாக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பழக்கத்தை இல்லாமல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு நாற்பது ஐம்பது பர்சன்ட் குறைக்கிறது ரெண்டாவது சாப்பாடு சாப்பாடு நிறைய பேர் வந்து புற்றுநோய் எதுவும் யோசிக்கிறது இல்லை இப்போ இன்றைக்கி வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வேலையாவது வெளியில் தயாரித்த உணவை சாப்பிட்றாங்க ஆமாம் அது எதற்காக பல காரணங்கள் சொல்கிறாங்க நான் வேலைக்கு போகிறேன் டைம் இல்லை அது இல்லை என்ன சொல்கிறாங்க ஆனால் வெளி சாப்பாடு ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு புத்துணர்வு ஜாஸ்தியாக வரும் ஏன்னா வெளி சாப்பாட்டில் வந்து கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா கொழுப்பு சத்துல தான் ருசி இருக்கும் ஆமாம் வெளியில் சாப்பிடும்போது நம்ம ருசி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ருசி இல்லைனா கடையை மாற்றிடுவோம் அது அவனுக்கும் தெரியும் அதனால் அது நம்ம ருசிக்கு தகுந்த மாதிரி தான் அவன் உணவு தயாரிக்கிறானே தவிர ஆரோக்கியத்துக்காக கிடையாது அந்த ஹை ஃபேட் ஃபுட்டுன்றது வந்து புற்றுநோய் உருவாக்கம் அது இல்லாமல் நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரிங் போடுவார் நமக்கு பிடிச்ச கலர் போடுவார் இது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸு ஸோ இது ஒரு ரகம் ரெண்டாவது வந்து இந்த ப்ராசஸ் ஃபுட் ஒன்று வந்து இருக்குது பதப்படுத்தப்பட்ட உணவுன்னு அது ஆக்சுவலாக வந்து அதனுடைய நிஜம் பேர் எப்படி இருக்கணும்னா கெமிக்கலி மாடிஃபைட் ஃபுட் ஆனால் அப்படி சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு நூடுல்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் என்ன பட்டிருக்குது செல் பை டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டிருப்பான் இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு செல் ஒன்று போட்டிருப்பான் இயற்கையில் எந்த உணவு அப்படி இருக்காது ஒன்றரை வருஷம் ஸோ அது உயிரோடு இருக்கணும்னா அது கெமிக்கலாக மாடிஃபை பண்ணணும் அப்புறம் அவனும் வந்து பர்மிட்டட் கலரிங் பர்மிட்டட் ஃப்ளவரிங் அதே எல்லாம் போடுவான் இப்போ வந்து மக்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வீட்டில் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்றாங்க வெளில போய் சாப்பிடலாம் ஆர்டர் பண்ணி ஸ்விக்கி சொமாட்டோன்னு அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க ஸோ அது வெளி சாப்பாடு தான் ஸோ இந்த வெளி சாப்பாடு சாப்பிட்ற அந்த கல்ச்சர் இதை வந்து அராடிகேட் பண்ணணும் இதை அராடிகேட் பண்ணணும் ரெண்டாவது அதிகமாக சாப்பிடுறது நமக்கு தேவைக்கு மீறி சாப்பிட்ற ஒரே ஜீவராசிகள் மனுஷங்க தான் வேறு எந்த ஜீவராசியுமே அது பசிக்கு தாண்டி சாப்பிடாது ஏன்னா அதுங்களுக்கு நம்ம தான் நம்ம தான் ரொம்ப அறிவுஜீவின்னு சொல்கிறோமே தவிர இந்த விஷயத்தில் அதுங்கெல்லாம் நம்மளோட அறிவாளி அப்போ இந்த நம்ம ஜாஸ்தி சாப்பிட்றதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து கொழுப்பாக தான் மாறும் ஏன்னா நம்ம பாடியில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபேட்டு தான் அப்போ என்ன இப்போ நீங்கள் சுகரே வந்து உங்கள் தேவைக்கு மேலே சுகர் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் ஃபேட்டாக தான் மாறும் ஏன்னா நம்மளுடைய பாடி ஸ்டோரேஜ் மெக்கானிசமே ஃபேட்டு தான் நான் என்ன சொன்ன மாதிரி ஃபேட் ஜாஸ்தியாகவும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இது நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் இருக்குது அதில் கலப்படம் பண்ணுறான் வேண்டாததெல்லாம் போடுறான் இப்போ மாம்பழத்தை பழுக்க வைக்கிறான் கத்திரிக்காய் கலர் போடுறான் இதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம இப்போ இப்போ லோக்கலாக நம்ம கடையெல்லாம் வாங்குகிறோம் செயற்கை உரம் போட்டு வளர்க்குறாங்க பூச்சி மருந்து போடுறாங்க இப்படி பல விதமாக இந்த புற்றுநோய் வரக்கூடிய எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஒட்டுமொத்த சமுதாயமாக நாமளும் அதை ஏற்றுக்கிட்டோம் அது மாதிரி மாசு பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை இப்போ ரோட்டில் ஏறிங்கன்னா ஃபுல்லாக அதுதான் ஒரு வெஹிக்கல் ஒரு எமிஷன் டெஸ்ட் பண்ணால் கூட யாரும் பண்ண மாட்டாங்க அது செலவு தான் பார்க்குறாங்க இதனால் என்னோடய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் பார்க்குறது இல்லை இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ராஃபிக் வந்து டூ வீலர் ட்ராஃபிக் டூ வீலர் போகிறவங்க மேக்ஸிமம் டேஞ்சர் ஏன்னா எல்லாத்தையும் சுவாசிக்கிறாங்க ஸோ இது வந்து நாமலாம் ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனைகள் அதை பற்றி கவலையம் பண்ணுறதில்லை நோய் வரும்போது மட்டும் எனக்கே வந்து எனக்கே வந்துன்றாங்க நான் தான் சொல்லுவேன் எல்லாேருக்கும் வரலான்றதுதான் ஆச்சரியம் ஸோ இப்படி பல வகைகளில் நமக்கு இந்த புற்றுநோய் வர்றது அவேர்னஸ் இது பண்ணலாம் அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் யாரும் கேட்டாலும் டைம் இல்லைன்றாங்க செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அதாவது சும்மா உக்காந்துட்டே இருக்கிறது வந்து புற்றுநோய் உருவாக்குன்றாங்க ஓகே இப்போ நிறைய பேர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணுறாங்க ஒரு ஆஃபீஸில் போவாங்க அது உட்காந்துட்டு தான் போவாங்க வெஹிக்கிளோ பப்ளிக் வெஹிக்கிலோ ப்ரைவேட் வெஹிக்கிலோ அங்கே போனால் இது மாதிரி ஒரு டேபிள் உட்காந்துருப்பாங்க ஹோல்டே வீட்டுக்கு போனால் டிவி பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க இப்படி ஃபுல்லாக சிட்டிங் தான் இங்க ஒரு லிஃப்ட் கூட எடுக்க மாட்டாங்க அது கூட ஏற மாட்டாங்க நேரம் லிஃப்ட்ல தான் போவாங்க இல்லாத வாழ்க்கை அப்போது அதுவுமே வந்து புற்றுநோய் உழக்கம் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது இதெல்லாம் கரெக்ட் பண்ணாலே பல புற்றுநோய்கள் வராது ஆரோக்கியமாக இருக்கலாம் அதாவது ஹெல்த் அவேர்னஸ் ஹெல்த் கான்சியஸ்னஸ் ஒன்று இருக்குது அது நம்ம மக்களுக்கு கிடையாது இந்த நான் செய்கிற இந்த செயல்னாலும் என்னுடைய ஆரோக்கியம் எப்படி பாதிக்கப்படும் எந்த விஷயத்துலையுமே யோசிக்கிறது அதில் எனக்கு என்ன என்ஜாய்மெண்ட் வருது இதில் எப்படி எனக்கு டைம் பாஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க ஆரோக்கியத்தை எப்படி பார்த்தீங்கன்னா யோசிக்க ஒரு ஒன்றும் இல்லை ஒரு நீங்கள் எதாவது செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு யோசிக்கணும் உங்கள் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணுறீங்களா நீங்கள் ஏதோ பிரைஸ் இல்லை உங்களுக்கு ஏதோ அட்மிஷன் கிடைச்சா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் எங்கள் ட்ரீட்டு எங்கே சாப்பாடு இதுதான் யோசிக்கிறோம் ஆமாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு சாப்பாடு மட்டும் வழி கிடையாது பல வழிகள் இருக்குது இப்போ உங்களுக்கு பிடிச்ச நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனீங்கனால என்ஜாய்மெண்ட் தான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்கள் போய் விளையாடினீங்கன்னா அதில் என்ஜாய்மெண்ட் தான் இப்படி எவ்வளோ வேறெல்லாம் இருக்குது அதெல்லாம் யார் யோசிக்கிறதில்லை முதல்ல சாப்பாடு தான் நான் சொன்ன மாதிரி இந்த வேலி சாப்பாடு அளவுக்கு மீன சாப்பாடு ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து டிசிப்ளின் ஒன்று இருக்குது கட்டுப்பாடுன்னு ஒன்று அதுவும் மக்களுக்கு பெரும்பாலும் கிடையாது அதாவது எது செய்யணுமோ அது நம்ம பிடிக்கலனாலும் செய்யறது அதுதான் கட்டுப்பாடு அது ஓணும் உழைக்கல ஆமாம் அது வந்து இந்த நோய் இல்லை பல நோய்கள் வராது கண்டிப்பாக சார் லைக் இவ்வளோ க்ளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்க கேன்சர்னா இதுக்கு தீர்வு இருக்கு நீங்க தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மாதிரி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க சார் உங்க பிஸி ஷெட்யூலில் என் என்னோட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா தேங்க் யூ தேங்க் யூ சார்